காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு திருநாவுக்கரசு நமது இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். வணக்கம் ஐயா. இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள்தான் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பலம் எப்படி இருக்கும்? தினேஷ் குண்டுராவ் தமிழ்நாடு காங்கிரசுக்கு பொறுப்பாளர், டெல்லியினுடைய பொறுப்பாளர். அவரு தலைமையால் அனுப்பப்பட்டு அவர் நேற்று வந்திருந்தாரு, நேற்று விசாரித்தார். இன்றைக்கு வந்து முக்கிய தலைவர்கள் அழைத்து பேசி எல்லாருடைய விசாரித்தார். நாங்கள் எல்லாருமே வந்து திரு இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுவது நன்றாக இருக்கும் கருத்தை தான் சொன்னோம். பட் இளங்கோவன் வந்து அவர் நான் நிக்கல மகன் நிக்கணும்னு சொல்லி இருந்தாரு. பட் எல்லாருடைய கருத்தும் பெரும்பாலும் இளங்கோவன் வெற்றி அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும். இரண்டாவது எம்பி வெற்றியா போனதுனால அவர் மூத்த தலைவர், அதனால அவர் நிக்கணும்னு எல்லாரும் விரும்பணும். அந்த கருத்து தான் தெரிவிக்கப்பட்டது. அந்த கருத்தினுடைய அடிப்படையில ஏகோபித்த கருத்து தான், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து தான் இவி கே எஸ் இளங்கோவன் நிக்கணுங்கிறது. அதனால அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள். திமுகவுமே கூட இளங்கோவன் நிக்கிறது நல்லதுன்னு அவங்களும் அபிப்பிராயப்பட்டாங்க. அதனால நிச்சயம் வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். கூடுதலான வாக்கு வித்தியாசத்துல இளங்கோவன் வெற்றி பெறுவார். ஈரோடு தொகுதியிலேயே மக்கள் ராஜன் தான் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கோரிக்கையையும் தன்னுடைய ஆர்வத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாரு. இப்படி உள்ளுக்குள்ளே பல பேர் எழ நேரிடுமோ என்ற காரணத்திற்காக இளங்கோவன் அவர்களை போட்டியிடட்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறதா? இல்லங்க, ஒரு இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல வந்து காங்கிரசுக்கு வந்து திமுக வந்து ஏற்கனவே ஒதுக்கின சீட்டு ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில ஒருத்தர் தானே போட்டி போட முடியும். கேட்கறது யார் வேணாலும் கேட்கலாம். அவரும் மாவட்டத்தில் இருந்தவர், அந்த மாதிரி பக்கத்தில் இருந்த மாவட்டத்தில் இருந்த முக்கிய செயலாளர் நிறைய பேர் ஆசைப்படுறதா கேட்கறதுல தப்பு இல்லை, கேட்டாங்க. ஆனா இப்ப முடிவு பண்ணி இளங்கோவன் அறிவிச்சாச்சு. எல்லாருமே இளங்கோவன் அவர்களுக்கு முழுமையாக சிறப்பாக பணியாற்றுவார்கள். இளங்கோவன் வெற்றி பெறுவார், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈரோட்டினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குதுங்க ஐயா? நிலவரம் எங்களுடைய கூட்டணியே வலுவான கூட்டணி. நாலு முறை வெற்றி நிரூபிக்கப்பட்ட கூட்டணி. உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்திலையும் வெற்றி பெற்ற கூட்டணி இது. அதனால திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற தொழில் கட்சிகளுடைய கூட்டணி. அது மட்டும் இல்லாம இப்ப 1.5 வருஷம் ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சி வந்து திரௌபதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில மிக சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, மக்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற நல்ல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த பக்கத்துல அதிமுக 2-3 கோஷியா பிரிஞ்சு வேற கிடக்குறாங்க. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை காட்டிலும் இப்போது ஆட்சி வந்து 1.5 வருஷம் ஆன பிறகு ஆட்சியினுடைய நன்மைகள் இதெல்லாம் கூடி அதை விட கூடுதலான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிறது. கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு திருநாவுக்கரசன்.